தீரா காதல் எப்படின்னு நீங்க நடிச்சிருக்கீங்க அது எப்படி நல்லா இல்லாம இருக்கும் ஐஷோ எப்போ பிரேக்கப் பிளாஸ்டா அது டெய்லி பிரேக்கப் வாஸ் 2 இயர்ஸ் பேக் வெரி ரிலேட்டபிள் ஐஷோ சிம்பிள் டிக் யுவர் மெமரிஸ் லிட்டில் ஹெவிலி ஆக்சுவலி ஒரு மேரிட் பர்சன லவ் பண்ணிருக்கேன் அப்படிதானே ஐடியலி என்ஜாய் தீரா காதல் ரொம்ப ஒரு ரொமான்டிக் படம் இருந்துச்சு ஒரு ஆஃப்டர் அ லாங் பாயிண்ட் லாங் டைமில் எல்லா படம் பார்க்கும்போது யார் யாருக்கே அடிக்கிடா யார் பின்னாடி போயிருக்குடா ஏதோ பண்ணுறா டோட் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் யாரும் யார் பின்னாடி சுற்றிட்டே வரா டோட் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ரிலேட்டபிள் ஃபிலிம் அண்ட் ஜெய் அண்ட் ஐஷு ஹஸ் டன் அண்ட் ஷிவ ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் ஸோ டூ வாட்ச் இட் கைஸ் அமேசிங் ஐஷு ஐ திங்க் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் ஐ திங்க் த ஸ்கிரிப்ட்ஸ் தட் யூஆர் சூஸிங் இஸ் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் அண்ட் திஸ் பர்டிகுலர் மூவி தீரா காதல் வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது டைலாக்ஸ்லேருந்து அந்த ஃப்ளோ எவ்ரி திங் ரொம்ப 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 ரியலிஸ்டிக்காக இருக்குது அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன்க்ளூடிங் தட் குட்டி வித்தி ஆல்சோ இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் அண்ட் ஆமாம் லைட்டாக சில சில டைலாக்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ திங்க் த சீனரிஸ் அண்ட் த என்டையர் ஃப்ளோ ஆஃப் த மூவி வாஸ் அமேசிங் We are also proud of you. You are an inspiration. And everybody, watch Theera Kaadhal on theaters. எல்லாருக்கும் வணக்கம் நான் அஷ்வின் பேசுகிறேன் இப்போ தான் தீரா காதல் ஓட ப்ரிவ்யூ ஷோ முடிஞ்சிருக்கு அண்ட் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் ரீசன்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப மெச்சூரான ஒரு லவ் ஸ்டோரி எல்லாரையும் அதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா எக்ஸ் லவ் பழைய காதல்னு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து டச் பண்ணியிருக்காங்க பசங்களும் பொண்ணுங்களும் எல்லோரும் வந்து இது வந்து இந்த ரொம்ப ஸ்மார்ட்டாக த்ரில்லிங்காகவும் காமெடியாகவும் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர் ரோஹின் அண்ட் விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில் ரவிவர்மனோட விஷுவல்ஸு மியூசிக் சித்துவோட மியூசிக் இந்த படத்தில் ஆக்சுவலாக வேலை செஞ்சவங்க அத்தனை பேரையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக சிவதா ஜெய் ஐஸ்வர்யா ரோஹின் அம்ஜத் ஸோ எல்லோரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த வந்து படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஃபிலிம் அண்ட் ஹேவ் ஃபன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் டிஎஸ்கே ஸோ இப்போ தான் வந்து தீரா காதல் மூவியோட ப்ரிவியூ ஷோலேருந்து தட் மீன் ஷோ படம் பார்த்துட்டு வெளில வரேன் நான் டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் ஒரு மூவி ரியல் லைஃப்பில் டெஃபினட்டாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு மூவி ரோகின் பிரதரோட பயங்கரமான ஃபேன் நான் உண்மையிலே ஏன்னா அதே கண்கள் ஆகட்டும் நான் பெட்டர் மேக்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப மீட்டரில் ரொம்ப ரொம்ப சட்டில்டாக பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் அவர் அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் என்ன நீங்கள் யூஸ்வலி நிறைய பார்த்துருப்போம் அவரோட அந்த துருத்துரு ஆக்டிங்கை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு எக்ஸலண்ட் ஆக்டிங் அதாவது என்னென்னா ரொம்ப சட்டில்ட் ஆக்டிங் அதில் பண்ணியிருக்காரு ரொம்ப புது ஜெய் என்ன பார்ப்போம் ஷிஃப்டா ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா படங்களுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த படம் மற்ற ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்ய ராஜேஷ் ஒரு புதுசாக பார்ப்பீங்க டெஃபினட்டாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் குட்டி பாப்பா அப்புறம் அம்சத் ப்ரோ அண்ட் அதுக்கப்புறமேட்டு அப்துல் ப்ரோ அப்துல் ப்ரோட காமெடிலாம் ஃபென்டாஸ்டிக் அவர் கட்டாக இருக்குது ஸோ இந்த வீக்கில் வந்து டெஃபினட்டாக இந்த வீக் இந்த படம் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு படம் மஸ்ட் வாட்ச் மூவி அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் என்டையர் க்ரூக்கும் ஸோ லைக் ஆகும் மன மறந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் மூவி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வணக்கம் என் பேர் ஸ்ருதி ஹரிஹர சுப்பிரமணியன் இப்போ தான் தீரா காதல் பார்த்து முடித்தோம் படம் ரொம்ப நல்லா இருக்குது எஸ்பெஷலி த செகண்ட் ஹாஃப் இஸ் டோட்லி அன்பிரடிக்டபிள் டெக்னிக்லி வெதர் இட்ஸ் த கேமரா டைரக்ஷன் அஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு அன்பிரடிக்டபிள் என்ன ஜானரில் ஆக்சுவலாக ஃபிட் பண்ணணுன்னு நான் இப்போது இன்னும் யோசிச்சிட்ருக்கேன் ஏன்னா ஒரு சைடில் லவ் இருக்குது ஒரு சைடில் ட்ராமா அப்பப்போ த்ரில்லராக கூட மாறுது ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் ஸ்டோரி அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் இந்த படம் பாருங்கள் தீராத காதல் ரொம்ப வெரி இமோஷ்னல் அண்ட் லைட் வெயிட் மூவி கண்டிப்பாக லவ் பிரேக்கப் இது இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய மூவியாக இருக்கும் அண்டு ரோஹின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஷிவதா மூணு பேருமே வந்து ஜஸ்ட் மேட் திஸ் ஃபிலிம் பாசிபிள்ன்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காங்க
ஐஸ்வர்யாவுக்கு நிறையா ஷேட்ஸு, ஸ்வேதாக்கு ஒரு புது ஷேடு, அண்டு ஜெய் நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரக்டரோட ஒன்றி பண்ணியிருக்காரு. அண்ட் எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் வெரி பாசிட்டிவ் ஃபிலிம். ஐ லவ் இட். தேங்க்யூ. இப்போ தான் தீரா காதல் படம் பார்த்துட்டு வரேன். லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க, ரோஹன், ஐஸ்வர்யா, ராஜேஷ், சிவதா, ஜெய். வெரி வெரி என்கேஜிங் எமோஷனல் ட்ராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு நல்ல ஃபேமிலி பார்க்குறதுக்கான ஒரு நல்ல என்கேஜிங் எமோஷனல் ட்ராமா. ரோஹன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். இதை வந்து இவ்வளோ என்கேஜிங்காக ரொம்ப டைட்டாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எஸ்பெஷலி ஜெய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் சிவதாவோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்ராமா, ஒரு வீக்கெண்ட் ஃபிலிம் ஃபேமிலியோட போய் பார்க்கணுன்னா டெஃபினட்டாக எங்கள் தீரா காதல் பார்க்கணும். என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தீரா காதல் ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜெய், ஐஸ்வர்யா அண்டு சிவதா எல்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல எமோஷ்னல் ட்ராமா, ஒரு ஃபேமிலி கண்டென்ட் வித் நல்ல த்ரில்லர் எலிமெண்ட்ஸோடு வந்து சூப்பராக எடுத்திருந்தார் ரோஹன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம். தீரா காதல் படம் பார்த்தோம். தீரா காதல் ஒவ்வொருத்தருமே தியேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு சீனுமே ரசித்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய காதலிகளும் பழைய காதல்னு நினைக்கிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு அழகினே சொல்லலாம், இது அழகுன அழகி ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது பிடிக்கும், இது பார்த்திங்கன்னா திருப்பி பார்க்குற மாதிரியான ஒரு படம். தேங்க்யூ. தீரா காதல் ரொம்ப அற்புதமான படம். படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப அதாவது ஒரு டென்ஷன் இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு காதலுக்கான முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தியேட்டரில் பாருங்கள், அருமையான படம். நன்றி.